எல்லோருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம் மலச்சிக்கல் ஒவ்வொரு குடும்பத்துலையுமே தலையாய பிரச்சனையாக இருக்குது அதை தீர்க்கிறதுக்கு சில வழிகளை பார்க்கலாம் அதாவது கிடைக்கும் போது சீசன் காலத்தில் பப்பாளி பழங்களை தேவையான அளவு சாப்பிட்டு வரலாம் தேவையான அளவுங்கும்போது இரவு பொழுதுகளில் நம்ம டிஃபனை நிறுத்திட்டு இந்த பழம் ஒரு அரைப்பழம் அரை கிலோ அளவுக்கு அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்தது பேரிச்சம்பழத்தை பசும்பாலில் வேக வைக்கணும் அது ஒரு ஒன்றரை டம்ளர் ஒரு இரநூறு மில்லி பாலை போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கையில் பிச்சில் அறுத்து போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு பாலையும் குடித்து வரும்போது நல்ல டைசி நல்ல மலம் மழமிளக்கியாகவும் இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடி பொடியாக அரிஞ்சு விளக்கெண்ணை கொஞ்சம் விட்டு வதக்கி சாப்பிட்டு வரலாம் விளக்கெண்ணை போட்டால் பிடிக்காதவங்க அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க நெய் போட்டு வதக்கி அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம சாப்பிட்டு வரலாம் அடுத்தது உலர்ந்த திராட்சை பழங்களை வெந்நீரில் இல்லாட்டி இளஞ்சூடான த பசும்பல்ல ஊற வச்சும் நம்ம சாப்பிடலாம் உடனடி ரிலீஃப்க்கு அது அதாவது மறந்துடுறோம் இரவு பொழுதுல அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம காலையிலயே பச்சை தண்ணியிலேயே உலர் திராட்சைகளை ஒரு பதினஞ்சு திராட்சைகளை ஊற வச்சு சாயந்தரமாக அதாவது இரவு படுக்க போகும்போது அதை நல்லா மென்று சாப்பிடும்போதும் நல்ல மிள மழமிளக்கியே அது இருக்கும் உலர் திராட்சை நம்ம கடையில் வாங்கினோன்னா கூட நிறைய பூச்சி மருந்துகள் போட்டு ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கும் நம்ம வீட்டிலையே செய்யலாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் கூட உலர் திராட்சை பற்றி பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தது அத்தி பழங்கள் உலர்ந்த அத்தி பழங்களை நம்ம இப்ப காலையில ஊற வச்சிட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு எட்டு ஹவர் ஷோக் பண்ணி நைட்டு சாப்பிட்டு வந்தோம்னா காலையில நல்லா மழமிள நல்லா மழமிளக்கியா அது செயல்படும் ஃப்ரீ மோஷன் போகும் நம்ம இப்போ மேலே சொன்னுள்ள பொருள்கள் எல்லாமே நம்ம வீட்டில் கைவசம் இருக்கும் அதாவது பப்பாளியை தவிர பப்பாளி மட்டும் நம்ம சீசன் காலங்கள்ல வாங்கிக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம கைவசம் ஸ்டாக் பண்ணி வைக்கிற பொருட்கள் தான் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான் இப்போ ஒரு ஒரு திராட்சை எடுத்தீங்கன்னா அது ஒரு பத்து நாளைக்கு அதை முயற்சி பண்ணுங்க அடுத்தடுத்த பொருட்களை அப்படி முயற்சி பண்ணி கண்டிப்பா மலச்சிக்கல்ல இருந்து நம்ம விட வச்சுக்கலாம்